ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உவகை யுஎஸ்ஏக்கு வாங்க, மகிழ்ச்சியா இருங்க. நாங்கள் எல்லாரும் லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கிற ஒரு தீம் பார்க் யூனிவர்சல் ஸ்டுடியோஸில் தான் இருக்கோம். இன்றைக்கி நாள் முழுக்க இங்கே தான் சுற்றி பார்க்க போகிறோம். எங்களோட சேர்ந்து இந்த வீடியோவை நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் வாங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து நமக்கு ரெட் கார்பெட்டெல்லாம் போட்டு வரவேற்கிறாங்க. சிவப்பு கம்பளத்தில் அழகாக நடந்து போயிட்டுருக்கோம். சம்மரில் இவ்வளோ பெரிய தீம் பார்க்கும் நிரம்பி வழிஞ்சது, அவ்வளோ கூட்டம். நாங்கள் வந்து இன்னைக்கு ரெகுலர் டிக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ரைட்டிங் டைம் எல்லாம் வந்து 60 மினிட்ஸ் காட்டுது எல்லா ரைட்ஸ்க்கும். இந்த நீங்கள் வந்து வரும்போது யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டா ஒவ்வொரு ரைட்ஸ்க்கும் எவ்வளோ மினிட்ஸ் வெயிட்டிங்னு அதுவே காட்டும். இப்போ நாங்கள் செக் பண்ணால் 60 மினிட்ஸ் காட்டுது. அதனால் வந்து நாங்கள் எக்ஸ்பிரஸாக அப்கிரேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கங் ஃபு பாண்டா அட்வென்ச்சர் போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு அனிமேஷன் ஷோ. அடுத்து வந்து டெஸ்பிகபிள் மீ மினியன் போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு மோஷன் ஸ்டிமுலேட்டர் ரைடு. பிரைட் ஆஃப் ஃப்ராங்கன்ஸ்டைன் மூவியில் வர கேரக்டர்ஸ் வந்து இங்கே வந்து ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. பின்னாடி வாசம் அனிமல் ஆக்டர்ஸ் பார்க்க போயிட்டுருக்கோம். அதான் படத்துலலாம் வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் எப்படி நடிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. Work for a company that's been training animals for movies and television for over 50 years. Something you may not realize is many of your favorite... இந்த கிறிஸ்டிலேண்டில் வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் ரைட்ஸ் த சிம்சன் ரைட் இருக்கு. இந்த ரெகுலர் டிக்கெட்டு வந்து எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டாக மாற்றலான்னு போனோம். பட் வந்து அவங்க டபுள் த டைம் காஸ்ட்லியாக சொன்னதால் இன்றைக்கி வந்து மாற்றலை. ஸோ இன்னொரு நாள் அதுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் வந்து இருக்குது, அதில் எவ்வளோ வெயிட் டைம்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போயிட்டுருக்கோம். யூனிவர்சல் ஸ்டுடியோஸில் வந்து அப்பர் லாட் லோவர் லாட்னு ரெண்டு செக்ஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ வந்து லோவர் லாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டர்லாம் வச்சு போகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய இடம். இங்கே வந்து 4-5 ரைட்ஸ் தான் இருக்குது கீழே. இருந்தாலும் வந்து எல்லா ரைட்ஸுமே பெரிய அளவில் இருக்கும், அதனால நிறைய இடம் வந்து தேவைப்படுது. இங்கே போகிற டைமில் என் பையன் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்கோட கிரேசி ஃபேனாக இருந்தால் அதுலேயும் வந்து ஆப்டிமஸ் ப்ரைம்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஷோக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது பண்ணிக்கோ, ஜூம் அவுட் பண்ணிக்கோ. ஓ citizens of Earth, I am Optimus Prime, leader of the Autobots. We are a band of autonomous robotic organisms from the planet Cybertron. Our planet has been ravaged by war. That war has now come to your planet. I am seeking recruits to battle the Decepticons and find the Allspark. Who is with me? Yeah! Excellent. And someone else who is with me?
is 2 tons of Decepticon destroying power. Ladies and gentlemen, boys and girls, put your hands together for Bumblebee! Indeed, Bumblebee, it is a celebration. Look at all of these fine recruits we have in line today. And recruits, I think this is the beginning of a beautiful friendship. It could be, Bumblebee. And recruits, we will remain friends if you do not step into the blackened area. We are very large superstructures and do not wish to harm any recruit. Indeed, look at these two, Bumblebee. Are you two ready to help defend the planet Youth-Free? Excellent. Okay, God near Bumblebee. Show your battle readiness. Sticking together on the battlefield. Excellent job, recruits. It looks like some kind of weaponry. Can you whip your hair back and forth? Bumblebee would like to see that. His theory is it could put out an eye. I am not sure. But as long as you see. Thank you. The Transformer ride முடிச்சதுக்கு அப்புறம் Jurassic World போறோம். இந்த ரைடு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வந்து வெயிட்டிங் டைம் ரொம்ப கொடூரமாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இன்னும் மாறி மாறி வந்து லைனில் நின்றுட்டு இருந்தோம். நம்ம வந்து ஃபேமிலியோடு ஒன்றா உட்காந்து போகணுன்னா தான் இவ்வளோ நேரம் லைனில் நிற்கணும். இந்த லைன்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே இந்த ரைட் போகணும்னு நினச்சிங்கன்னா சிங்கிள் ரைடர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ஃபேமிலியெல்லாம் போனதுக்கப்புறம் ஏறினதுக்கப்புறம் இந்த 1 or 2 சீட்ஸ் வந்து இடையில கேப் இருக்கும் இல்லையா, அதில் வந்து தனியாகலாம் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் ஆகி போயிட்டோம்னா இந்த லைனில் ரொம்ப நேரம் நிற்காமல் சீக்கிரமாகவே இந்த ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரலாம். இந்த லோவர் லாட்டில் வந்து அடுத்த எக்ஸைட்டிங் ரைடு வந்து இந்த மம்மி. ஸோ அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். போங்க போங்க, இதான் மம்மி, இதான் மம்மி ரைடு. மம்மி எண்ட் ஆஃப் த டேல இருக்கோம் நாங்கள். மம்மி ரைடு வந்து நாங்கள் வந்து ஃபேமிலியோட லைனில் நின்று இந்த ரைடு ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ரொம்பவே பிடிச்சிருந்தது பசங்களுக்கும் சரி, பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. அதனால் வந்து இந்த சிங்கிள் ரைடர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தனித்தனியாக எல்லோரும் 2 டைம்ஸ் இந்த ரைடு வந்து போயிட்டு வந்தோம். இப்போ வந்து நாங்கள் அப்பர் லாட்க்கு வந்தாச்சு. அடுத்தது வந்து ஒரு ஃபேசினேட்டிங்கான ஹாரி பாட்டர் ரைடுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு பயங்கர சூப்பர்பா இருந்தது, பயங்கர த்ரில்லிங்கா இருந்தது. Don't bite.
இங்க போய் திரும்பி சொல்லு சொல்லு என்ன சொல்ல இப்போ வந்து தி சீக்ரெட் லைஃப் ஆஃப் பெட்ஸ் பார்க்க வந்திருக்கோம். என் பொண்ணுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அவளுக்கு. எங்களோட இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ ட்ரிப்பில் இன்றைக்கி வந்து நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. நாங்கள் போன ஒவ்வொரு ரைடுமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நல்ல எக்ஸைட்டிங்காக த்ரில்லிங்காக இருந்தது. இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் வந்து நம்ம இங்கே இன்றைக்கி வந்து நாங்கள் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக சம்மரில் வந்து பிளானே பண்ணக்கூடாது. என்னோடய சிஸ்டர் ஃபேமிலி வந்ததால் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால் போனோம். இன்னொன்று வந்து, அப்படியே நம்ம சம்மரில் போனால் கூட இந்த எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வாங்கிட்டு போயிடணும். நம்ம டிக்கெட் ரிசர்வ் பண்ணும்போது ஒரு 1 மந்த் முன்னாடியே எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டே புக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஆன் த ஸ்பாட் போனதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டாக மாற்றணுன்னா டபுள் த டைம் ட்ரிபிள் த டைம் ப்ரைஸ் சொல்லுவாங்க. யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டோன்னா சில ரைட்ஸ் எல்லாம் வந்து அவங்களே ரிசர்வ் பண்ணிட்டு வர்றதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ரைடு இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் தள்ளி இன்னொரு ரைடு இருக்கும். நம்ம வந்து நடக்கிறதுக்கு ரெடியாக இருந்தோம்னா இந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து ரிசர்வ் பண்ணி போகலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஓரளவுக்கு தான் ரைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வாங்கிட்டு இல்லை 2 டேஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த யூனிவர்சல் தீம் பார்க் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலான்னு இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஸ்டண்ட்டு ஷோ கூட பார்த்தோம். ஸோ ரொம்ப டார்க்காக இருந்ததால் வீடியோ எடுக்க முடியல. அந்த சில இடத்துலலாம் வந்து நோ வீடியோஸ்னு போட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்து எல்லா ரைட்ஸும் கவர் பண்ண முடியலனாலும் இதில் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் பற்றின ஒரு சின்ன ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரைட்ஸ் எல்லாம் இன்றைக்கி நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அதே போல் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா உவகை யூஎஸ்ஏக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகிழ்வித்து மகிழலாம். நன்றி.